ஏங்கா தினமும் பசுவை வச்சு சாமி கும்பிடுறீங்க? புண்ணியம் கிடைக்குமா? அது சரி, கொம்பு கடலிய சாமி இருக்கு. பிரம்மா விஷ்ணு கொம்பு கிடையில சதாசிவம் நெத்தில கௌரி தேவி மூக்குல சண்முகம் என் காதுல அஸ்வினி தேவதைகள் ரெண்டு கண்ணுல சந்திர சூரியன் கொண்டையில சரஸ்வதி அப்ப கொண்டையில ராட்சசர் வா போலாம். பாட்டிமா அக்கா வாங்க. பாட்டிமா என்னம்மா பசு பூஜை முடிஞ்சுதா? என்ன விசேஷம்? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. என்னவா மழையை நினைஞ்சுக்கிட்டு பச்சை விளையாட்டும்? வாசனை பூ உனக்கு பிடிக்குமேனு பங்கஜம் கொடுத்து விட்டுச்சு. சீக்கிரமா கட்டி வச்சுக்கோமா, இல்லைன்னா செம்பப்பூ கத்துரும். சிவாவை பத்தி பாலக்கரையில விசாரிச்சேன். அங்க ஒருத்தருக்கும் அவனை பத்தி ஒன்னும் தெரியல. பக்கத்து ஊர்ல கூட அவனை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். பாலக்கர மணியக்காரர்கிட்ட சொல்லி சிவாவை தேடி பார்க்க சொல்லியிருக்கேன். தகவல் தெரிஞ்சா சொல்லி அனுப்புறதா சொல்லியிருக்காரு. நல்லா உணர்ந்துருச்சு. மூட்டை கட்டி கட்டிடுறேன். வண்டியில ஏத்து. சரிங்க. ஒரு வண்டி இருக்கு, போருமா? ஒரு வண்டி போறங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான். அப்புறம் வக்கீல் பத்திரத்தை கொடுத்தாரு. அம்மாவோட 10 ஏக்கர் நிலத்தை என் பொண்ணு வேணி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. வேணிக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்வோம்? இதை வச்சுங்க. அம்மா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, வச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஊருக்கு போறாங்க. வீடு வரைக்கும் வந்து சிறுசுகளை ஆசீர்வாதம் பண்ணோம். என்ன ஆச்சு, புறப்படலாமா?
சாரங்களும் ராசாத்தையும் வராகல்ல ரா விசேஷத்துக்கு. இப்போ நாங்க எதுக்கு? நாங்கெல்லாம் தான் கல்யாணத்துக்கு வந்தோம்ல. கிருஷ்ணவேணி தாய் இல்ல பொண்ணு, நிறைஞ்சி ஆசீர்வாதம் பண்ற நீங்கள்லாம் தான் இப்போ அவளுக்கு தாய்ஸ்தானம். பங்களாக்காரங்க மாதிரி ரா விசேஷத்துக்கு விஸ்வம் தம்பி ஏற்பாடு பண்ணிருக்கு. என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன பட்டாபி, எனக்கு அழைப்பு இல்லையா? நீங்க வந்தா தான் ராஜ கலை, அப்பத்தான் விசேஷமே களை கட்டும். அண்ணனும் வரா, சீக்கிரம் கிளம்புங்க ஆச்சி. மாமா, நானும் மாமா கூட வரம்மா. அக்கா நீங்கள வாங்கக்கா. நீல ஆசைப்படுறா, வாமா. துளசி அத்தை போயிட்டு வாமா. சரிங்க அத்தை. சீக்கிரம் வண்டியில உட்காருங்க. அந்த வண்டியில யார் இருக்கா? கருப்பா, நான் வெள்ளையன. ஒரே குழப்பம் இருக்க, பாத்திரம் எல்லாம் ஜாக்கிரத பத்திரம். சரிங்க, புறப்படுங்க. சீக்கிரம், நல்ல நேரம் போயிருப்பது. ஆமா ஆமா ஆச்சி, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இங்க எங்கம்மா வண்டியில இடம் இருக்குது? இந்த அந்த வண்டியில இடம் இருக்குது, ஏறி வாங்க. இந்த வண்டி எங்க இருந்து? நீலா, நீலா இங்க வா. மாப்பிள்ளை ஒண்ணு தனியா இருக்காங்க, போ அங்க போயிரு. பொண்ணு கலந்த போ. அங்க எதுக்கு? அவங்க ஏதாவது தனியா பேசிட்டு வரணும். விடுங்க, இப்ப அவங்க இருக்கணும், நாளைக்கு அவங்க தனியா என்ன பேசிக்கலாம்ல. போ, கேட்கணும். பெரியம்மா இதை எடுத்து சொன்னாங்க. வரியா? சரியா போச்சு, போ அந்த வண்டியில போய் ஏறிக்க. போ. சரிங்க ஐயா. ஆமா, டேய் மெதுவாப்பா. என்ன கருப்பா இவ்வளவு தூரம் சுத்தி போறேன்? ஐயா, இந்த பக்கம் போனா பாதம் நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் ஒரே மேடு பள்ளம். அதாங்க, எல்லா வண்டியும் இந்த பக்கம் வர சொல்லிருக்கலாமே. கருப்பா கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட வரங்க. ரொம்ப தாகங்களா ஐயா? ஒரே நிமிஷத்துல கொண்டாந்து. காத்து சுகமா இருக்கு, என்ன இருந்தாலும் கடல் காத்து மாதிரி வராது. உப்பு காத்தா இருந்தாலும் பாலக்கரை காத்து தனி சுகம். சுந்தரபுரி காத்துதான் தனி சுகம். அப்புறம் ஏன் இத்தனை நாள் வராம எப்படி எப்படி துளசி தனியா இருந்த? நீங்க எப்படி இருந்தீங்க? அப்படி இப்படின்னு 20 வருஷம் போயாச்சு. ஆமா துளசி, சிவாவுக்கு என்னாச்சு? அன்னைக்கு நீங்க என்ன பார்த்துட்டு திரும்பி போன அந்த நிமிஷத்துல எனக்கு என்னமோ ஆயிடும் போல இருக்குமா. குழந்தைங்களே எப்படியாவது நான் சேர்த்து வைக்கணும். நம்மடி போடுற போடு.
இதனை கூட்டிட்டு செல்வா. எனக்கு ஒண்ணு இல்ல, குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் நல்லா ஆயிடுவோம்மா. சரி கொஞ்சம் சூட கஞ்சி எடுத்துக்கிறேன். துளசி, நீ சொல்றியா இல்ல அவ சொன்னானா? இப்படி எல்லாம் பேசுவே நீ, எல்லாம் அவன் பண்ற வேலை. மனசு கெட்டிருக்கான், இன்னும் எல்லாம் கெட்டானோ. அவரை தப்பா பேசாத, என்னைக்கு இருந்தாலும் அவர்தான் எனக்கு கல்யாணம் மாலை போடணும். அதுதான் நிஜம், புரியுதா? கல்யாண மாலடி, செம்பகப்பு மாலடி, எவ்வளவு வாசனையா இருக்கு. Thank you.